வயிற்றில் வலி வந்ததும் அது வாயுக் கோளாறாக இருக்குமா அல்லது அல்சர் பிரச்சனையாக இருக்குமா என்பதே அநேகரின் எண்ணமாக இருக்கிறது. ஆனால் வயிற்றில் ஏற்படும் வலிக்கு வாயு மட்டுமே பிரச்சனை அல்ல, அது சிறுநீரகக்கள், ஹெர்னியா, பித்தப்பைக்கள், அப்பண்டிசைட்டிஸ், குளர் அழற்சி போன்ற பல்வேறு நோய் தாக்குதலின் அறிகுறிகளாகவும் இருக்கலாம். அடிவயிற்றின் வலது பக்கத்தில் இடுப்பு எலும்புக்கு மேலே சிறுகுடலும் பெருங்குடலும் இணையும் இடத்தில் சிறிய விரல் அளவு இருக்கும் ஓர் உறுப்புக்கு குடல் வால் என்று பெயர். இதன் நீளம் சுமார் 7 சென்டிமீட்டர் முதல் 10 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இதில் ஏற்படும் நோய் தொற்றினால் 3 முதல் 4 சென்டிமீட்டர் அளவிற்கு உருவாகும் தேவையில்லாத கட்டி, அதில் ஏற்படும் கல் ஆகியவற்றிற்கு அப்பண்டிசைட்டிஸ் என்று பெயர். வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், மலச்சிக்கல், பசியின்மை, தொப்புளை சுற்றி அல்லது வயிற்றின் வலது கைப்பக்கத்தின் அடிப்பாகத்தில் கடுமையான வலி போன்றவை ஏற்படும். மேலும் அந்த பகுதியை மென்மையாக அழுத்தும் போதோ, ஆழமாக சுவாசிக்கும் போதோ, அசையும் போதோ வலி அதிகரித்தல், இருமல் அல்லது தும்மல் வரும்போது வயிற்றில் வலி ஏற்படுதல் ஆகியன அப்பண்டிசைட்டிஸின் அறிகுறிகள் ஆகும். நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதன் மூலம், சுகாதாரமான உணவை சாப்பிடுவதன் மூலமும் இதை தடுக்கலாம்.